இன்றைய நிகழ்ச்சியில் மாபெரும் புரட்சிகர விடுதலை வீரர் ராவ் துலாராமின் கதையை பற்றி பார்க்க உள்ளோம். இன்று அந்த மாபெரும் தலைவரின் நினைவு நாளாகும். 1857 நிகழ்ந்த முதல் சுதந்திர போரில் காலனிய பிரிட்டிஷ் படையை எதிர்த்து அரியானாவில் போரிட்டவர் இவர். சுதந்திர போராட்ட வீரருள் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். ரிவாரியின் புறநகரான ராம்புராவில் தந்தை புரண் சிங் தாய் சரண் கவுருக்கும் 1825 டிசம்பர் 9 நாள் மகனாக பிறந்தார் ராவ் துலாராம். 1839 முதல் 1857 வரை 18 ஆண்டு காலம் ரிவாரியை ஆண்டவர் இவர். 1857 மீரட்டிலும் வேறு இடங்களிலும் நிகழ்ந்த கலகத்தில் பிறந்த எழுச்சிக்கு ஆதரவாக எழுந்தவர் ராவ் துலாராம். டெல்லியில் சண்டையிட்ட கழக குழுக்களுக்கு ஆதரவாக படை வீரர்களையும் மற்ற வளங்களையும் அனுப்பி உதவி செய்தார். இந்த கழகத்தின் போது பிரிட்டிஷ் படைகளை தென்மேற்கு அரியானாவிலிருந்து விரட்டுவதில் இவர் தற்காலிகமாக வெற்றி பெற்றார். May 17, 1857 அன்று ராவ் துலாராம் தன் உறவினர் ராவ் கோபால் தேவ் மற்றும் ஆதரவாளர்களுடன் சென்று உள்ளூர் தாசில்தாரை பதவி நீக்கம் செய்தார். இவர் 5000 வீரர்கள் கொண்ட படையை உருவாக்கியதோடு ராம்புரா கோட்டையில் குண்டுகள் ஆயுதம் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலையை அமைத்தார். இவர் டெல்லியில் பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டை செய்து கொண்டிருந்த பேரரசர் பகதூர் ஷா மற்றும் எதிர்குழுக்களுக்கு ராவ் துலாராம் உதவி செய்தார். 45,000 ரூபாயும் தேவையான பொருட்களையும் அனுப்பி வைத்தார் இவர். இந்த உதவி டெல்லியை காப்பதில் பயன்படவில்லை. செப்டம்பர் மாதம் 20 1857 பிரிட்டிஷார் டெல்லியை கைப்பற்றினர். ரிவாரியின் ராவ் துலாராமையும் அவரை பின்பற்றுபவர்களையும் தாக்கி அழிக்க பிரிகேடியர் ஜெனரல் ஷோவர் தலைமையில் ஒரு போர்ப்படை டெல்லியிலிருந்து கிளம்பியது. ஷோவர் துலாராமுக்கு ஒரு தூது அனுப்பினார். குண்டுகள் ஆயுதங்களுடன் சரணடைந்தால் மரியாதையுடன் நடத்தப்படுவார் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் துலாராம் அத்திட்டத்தை ஏற்கவில்லை. பிறகு பிரிட்டிஷ் அலுவலர் 10 நவம்பர் 1857 அன்று வலிமை வாய்ந்த ஒரு நெடும் படையை கர்னல் ஜெரார்டு தலைமையில் அனுப்பி வைத்தார். அது கைவிடப்பட்ட ராம்புரா கோட்டையை கைப்பற்றியது. நவம்பர் 16 கர்னல் ஜெரார்ட் நர்னாலை நோக்கி படையெடுத்தார். அங்குதான் ராவ் துலாராமின் உறவினரான ராவ் கிஷன் சிங் பிரிட்டிஷாரை எதிர்த்து போரிட்டார். துலாராமின் படைகள் பிரிட்டிஷாரை எதிர்த்து தைரியத்துடன் போரிட்டன. துலாராமின் படைப்பிரிவின் முதல் பிரிவு பிரிட்டிஷ் படையை சிதறடித்தன. கர்னல் ஜெரார்ட் மரண காயமடைந்தார். வேறு பலரும் பலத்த காயமடைந்தனர். சிலர் மடிந்தும் போயினர். ஆனால் பிரிட்டிஷ் படைகள் முழு பலத்துடன் பதிலடி கொடுத்து பலமான குண்டுவீச்சை நிகழ்த்தியது. 1857 எழுச்சியில் நார்னல் போர் என்பது முக்கியமான தீர்க்கமான போர்களுள் ஒன்றாகும். நார்னால் போரில் பெரும் இழப்பால் துன்புற்ற பிறகு ராவ் துலாராம் ராஜஸ்தான் சென்று தாந்தியா தோப்பின் படைகளுடன் இணைந்து கொண்டார். ஆனால் தாந்தியா தோப்பின் படைகளும் கூட பிரிட்டிஷாரால் சிக்கர் போரில் தோற்கடிக்கப்பட்டனர். அதற்கு பிறகு ராவ் துலாராம் இந்தியாவை விட்டு ஈரான் அரசர் ஷா, ஆப்கானிஸ்தான் ஆட்சியாளர் தோஸ்த் முகமது கான், ரஷ்ய பேரரசன் 2 அலெக்சாண்டர் ஆகியோரின் உதவியை பிரிட்டிஷ் படைக்கு எதிராக வேண்டினார். மதிக்காமல் மீறியதற்காக ராவ் துலாராமின் சொத்துக்களை பிரிட்டிஷார் பறிமுதல் செய்தனர். செப்டம்பர் 23, 1863 ஆப்கானிஸ்தானின் காபூலில் தன் 38 வயதில் உடல் முழுவதும் பரவிய ஒரு தொற்று காரணமாக ராவ் துலாராம் காலமானார். கடைசி மூச்சு உள்ள வரையில் ராவ் துலாராம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக படைகளை அணி திரட்டுவதில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார். ராவ் துலாராமின் நினைவு நாளை அனுசரிக்கும் நோக்கில் ராம்புராவில் 2 ஷாகிடி விழா ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்று வருகிறது. இந்திய அரசு 2001 செப்டம்பர் 23 ராவ் துலாராம் முகம் பதித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. ராவ் துலாராம் போன்ற தியாகிகளின் சுயநலமற்ற சேவைக்கும் தியாகத்திற்கும் இந்தியா எப்பொழுதும் கடன்பட்டுள்ளது.